எனக்கு யார் துணையாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஷஹின்ஷாவின் வாளை வைத்து என் சுயசரிதையை நான் எழுதப் போகிறேன். யுத்தத்தில் எனக்கு வெற்றி கிடைத்தாலும் சரி வீர மரணம் கிடைத்தாலும் சரி குறைந்தபட்சம் என் குடும்பத்தினருக்கும் என் கணவருக்கும் பிரஜைகளுக்கும் பெருமையாக இருக்கும். என் மரணத்தை நினைத்து யாரும் கண்ணீர் சிந்த மாட்டார்கள், மாறாக வீர அஞ்சலி செலுத்துவார்கள். இறுதி முறையாக கேட்கிறேன், எனக்கு துணையாக இருப்பீர்களா? நானும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் சின்னம்மா. கவசம் இப்போது இல்லை என்றால் என்ன? நான் இப்படியே யுத்தம் செய்வதற்கு வருகிறேன். தவறுதான், நான் இப்பொழுது செய்யவிருந்தது மிகப்பெரிய தவறுதான். ரஹீமை போன்ற குழந்தையை விட நான் பலகீனமானவளா? இல்லை, நான் இறந்தாலும் எதிரியை கொன்றுவிட்டுத்தான் இறப்பேன். எனக்கு வாழ்வீச்சு தெரியாதுதான், ஆனால் வில்வித்தையில் நான் கை தேர்ந்தவன். நான் தங்களுக்கு துணையாக இருப்பேன். நீங்கள் எனக்கு துணையாக இருப்பதற்காக நான் நன்றி கூற மாட்டேன். அதற்கு மாறாக உங்கள் வீரத்தை நான் வணங்குகிறேன். ஒன்று நாம் ஜெயிக்க வேண்டும் அல்லது இறக்க வேண்டும். நானும் உன்னோடு இருக்கிறேன் ஜோதா பேகம். மறைந்து போன பாட்ஷா ஹுமா என்னோடு சேர்ந்து போர்க்களத்தில் நிறைய ரத்தங்களை பார்த்திருக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். நானும் துணையாக வருவேன். நாங்களும் வருகின்றோம் என்று எதிரிகள் தெரிந்து கொள்வார். பாபர் வம்சத்திற்கு சேவை செய்து வரும் திருநங்கைகளும் வீரத்தில் சளைத்தவர்கள் இல்லை என்று. ஜோதா பேகம், நானும் தங்களுக்கு துணையாக இருக்கிறேன். நான் உருவத்தில் சிறியவள்தான், ஆனால் கொடூர விஷயங்களை தயார் செய்வதில் திறமை வாய்ந்தவள். எதிரிகள் கண்ணமைப்பதற்குள் அவர்களை கொல்வதற்கு நான் விஷம் தயாரிக்கிறேன். நானும் தங்களுக்கு துணையாக இருக்கிறேன். நானும் உங்களுக்கு துணையாக நிற்பேன் ஜோதா பேகம். புறப்படுவோம். நாம் பலவீனமானவர்கள் என்று எண்ணி நம்மை அடைய வந்திருக்கும் அனைவரையும் ஒருவரை கூட விடாமல் கொன்று குவிப்போம் வாருங்கள். ஜெய் பவானி. அல்லாஹு அக்பர். 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 உனது வாழ்க்கையில் இன்னும் சிறிது நேரம் தான் மிஞ்சி இருக்கிறது. ஒருவேளை நீ விரும்பினால் நீ இறப்பதற்கு முன்பாக உன்னுடையவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டு செல்லலாம். அதற்கு பதிலாக நானும் ஒரு நல்ல காரியம் செய்கிறேன். அது என்னவென்றால் உனக்கு ஒரு கௌரவமான மரணத்தை அளிக்கிறேன். நீங்கள் என்னதான் நினைக்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு நன்மை செய்வீர்கள் என்று நம்ப சொல்கிறீர்களா? இருப்பினும் நீங்கள் இந்த கயவர்களிடம் சிக்க கூடாது என்று உங்களுக்காக நான் குதாவிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். சரி, ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நீ என் அம்மாவை எங்கே வைத்திருக்கிறாய் என்று கூறு. அதற்கு பதிலாக நான் உன் விசேஷ பேகங்களின் முக்கியமான ஒருவரை யாரும் மானபங்கம் படுத்தாமல் பார்த்துக் கொள்கிறேன். அதாவது அந்த பேகத்திற்கு ஒரு கௌரவமான மரணத்தை நான் அளிப்பேன். எந்த பேகங்களை நீங்கள் அவமானப்படுத்த நினைக்கிறீர்களோ அவர்களும் உங்கள் உறவினர்கள் தான். காலம் சென்ற பாட்ஷா ஹுமாயூன் அவர்களின் மகள் நீங்கள் என்பதை நினைத்து எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. எனக்கு தான் வேதனையாக உள்ளது. நீ ஹுமாயூன் பாஷாவின் மகன் என்று கூறிக்கொள்வதில் உறவு முறையில் தாய்க்கு ஒப்பான ஒருவரை கைது செய்து வைத்து விட்டு புனிதத்தை பற்றி பேசுபவனை நினைத்து எனக்கு தான் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. நான் முன்பிருந்தே கூறிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? உங்கள் தாயை நான் அடைத்து வைக்கவில்லை. கூறுவதையே திரும்ப கூறுவதால் போய் நிஜமாகாது. அவர் சிறையில் இருந்ததை நானே பார்த்தேன். உங்கள் தாய் எங்கிருக்கிறார் என்பது தெரிந்திருந்தால் நானே அவரை முன்பே விடுதலை செய்திருப்பேன். கதைகள் கூறுவதால் உன் தலையெழுத்து மாற போறதில்லை ஜலாம். இவ்வாறு கேட்டால் ஒப்புக்கொள்ள மாட்டாய். பார்த்து கொண்டே இரு. நீ என் தாய்க்கு ஏற்படுத்திய நிலைமையை விட மிக மோசமான நிலைமையை உன் பேகங்களுக்கும்
உன் தாய்க்கும் நான் கொடுப்பேன். உன் கதை முடிந்த பிறகு டெல்லியும் ஆக்ராவும் எனக்கு சொந்தமாகிவிடும். பிறகு நிதானமாக நான் என் தாயை தேடி கண்டுபிடித்து விடுவேன். உன் பிடிவாதத்தின் காரணமாக உன் தாய்க்கும் உன் பேகங்களுக்கும் ஏற்பட போகும் நிலைமையை நினைத்தால்தான் எனக்கு மிகவும் வேதனையாக உள்ளது. நிகாரக்கா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு இங்கு எதிரிகளின் பிணங்கள் இருந்தனவே, எங்கே காணவில்லை? வனத்திற்கு தீ வையுங்கள். எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் ஷெகன்ஷாவை அழைத்துக் கொண்டு நாம் உடனே திரும்பியாக வேண்டும். அனைவருக்கும் புரிந்ததல்லவா? சொன்னதை செய்யுங்கள், செல்லுங்கள். நாங்கள் தயாராக உள்ளோம் ஜோதா பேகம். அனைவரும் தயாராக இருங்கள். இன்று நாம் வெல்ல வேண்டும் அல்லது வீர மரணம் அடைய வேண்டும். இங்கு இன்னும் எண்ணெயை ஊற்றுங்கள். அதுவும் போதாதென்றால் தண்ணீரையும் ஊற்றுங்கள். விறகை எரித்து விடுங்கள். நன்றாக தீயை மூட்டுங்கள். அந்த எதிரிகள் நம் கூடாரத்திற்குள் அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைத்த உடனேயே கொதிக்கும் எண்ணெயையும் நீரையும் நெருப்பையும் அள்ளி தெளியுங்கள். அதே போல் மிளகாய் பொடியையும் எடுத்து வாருங்கள். போதவில்லை என்றால் மிளகு பொடியையும் எடுத்து வாருங்கள். அதிகமாக தயார் செய்யுங்கள். இந்த காரம் அவர்கள் கண்ணில் படுமேயானால் அதன் பிறகு அவர்களை அவர்களால் பார்த்துக் கொள்ள இயலாது. மிகவும் அற்புதம் ஆதம் அவர்களே, நீங்கள் ஒப்பற்ற திறமை மிகுந்த வீரன் என்று கூறினால் அது மிகையாகாது. இந்த திறமையும் வீரமும் இருந்து என்ன லாபம்? யாரை நான் கொல்ல நினைக்கிறேனோ அவன் தரப்பிலேயே போரிடுகிறேன். ஆதம் அவர்களே, சத்தம் போடாமல் மெதுவாக பேசுங்கள். ஜலாலிடம் எவராவது கூறிவிட்டால் என்ன ஆவது? அதா புசூர், ஓர் கெட்ட செய்தி. ஷெகன்ஷா ஜலால் மாயமாகிவிட்டார். நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், அவரை எதிரிகள் பிடித்து விட்டார்கள் என்று. தோடர்மால் அவர்களும் பராத்கானும் அவரை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். யாக்குதா, எங்கள் ஷஹன்ஷாவை காப்பாற்றுவாயாக. இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதிர்ஷ்ட காற்று என் பக்கம் வீசுகிறது. ஆக்ராவில் எனது ஆதிக்கத்தை செலுத்த இந்த வாய்ப்பை எதிர்பார்த்துதான் காத்திருந்தேன். வாருங்கள். இன்று உங்கள் அனைவரின் விசுவாசம் திறமையையும் காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த முகலாய ராஜ்யத்தின் உப்பை நாம் தின்று இருக்கிறோம். அதற்கு பிரதிபலனாக நம் உயிரை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கூறுங்கள், ஜலாலுதீன் முகமது அக்பர். ஜலாலுதீன் முகமது அக்பர். முகலாய ராஜ்யம். அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டதா மகாமங்கா? ஆம். மருத்துவரே, இது மிகவும் கொடூரமான நஞ்சு. இந்த விஷத்தை நீரில் கலந்து எதிரிகள் மீது தெளிக்க வேண்டும். இந்த விஷம் எதிரிகளின் சர்மத்தின் மேல் பட்டவுடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறந்து விடுவார்கள். மிகவும் அற்புதம். இவ்வளவு ஆபத்தான நஞ்சு இருக்கிறது என்று நான் இதுவரை கேள்விப்பட்டது கூட கிடையாது. என்ன நடக்குமோ தெரியவில்லை. நாம் பெண்கள் சிப்பாய்கள் அல்ல. அவர்கள் முன்பு எவ்வாறு தாக்கு பிடிப்பது? பெண்ணானவள் ஒரு முடிவெடுத்து விட்டால் மரணத்தால் கூட அவளை நெருங்க முடியாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். இருந்தாலும் இறந்தாலும் சரித்திரம் என்றும் நம்மை ஞாபகம் வைத்திருக்கும். பாட்ஷாக்களை பற்றி மட்டுமே சரித்திரம் கூறி வந்தது. இனி பேகங்களை பற்றியும் சரித்திரத்தில் எழுதப்படும். முதல் முறை வாளை கையில் ஏந்திருக்கிறேன். குதா மீது ஆணை, சிறு அச்சம் கூட எனக்கு இல்லை. இன்று நாம் இந்த யுத்தத்தில் போராடப் போவதில்லை, வெல்ல போகின்றோம். இன்று வரை பெண்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக விஷத்தை பருகினார்கள் அல்லது தீயில் இறங்கினார்கள். ஆனால் இன்று தங்கள் மானத்தை காத்துக் கொள்வதற்காக கையில் வாளை ஏந்தியுள்ளார்கள்.
இனி நாம் பின்வாங்க கூடாது. தாய் துர்கா நமக்கு துணையாக உள்ளார். மக்களின் ஆசிர்வாதம் நம்மோடு உள்ளது. ஷேன்ஷா மீதான காதல் நமக்கு துணையாக இருக்கிறது. வென்றே தீருவோம். மாபெரும் வெற்றி, 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 மாபெரும் வெற்றி, 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 மாபெரும் வெற்றி. சென்று அந்த புற பெண்களிடம் என் செய்தியை கூறு. அவர்கள் என்னிடம் பணிந்து போவதற்கு கடைசி சந்தர்ப்பம் இதுதான் என்று, இல்லை என்றால் அவர்களை அழித்து விடுவேன். ஜாக்கிரதையாக இருங்கள், தாக்குதல் ஆரம்பிக்க உள்ளது. சலீமா பேகம், தாங்கள் இந்த போரில் பங்கேற்க கூடாது என்று நினைக்கிறேன். ரஹீமுடன் தாங்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அவனோடு தாங்கள் இருங்கள். சரி மகாராணியாரே, நீங்கள் கூறுவது சரிதான். நான் ரஹீமை தனியாக விட இயலாது. வா மகனே. இந்த ராஜ்யத்தின் பேகத்தினுடைய பொறுப்பையும் நான் நிறைவேற்றுவேன். ஒரு தாயினுடைய பொறுப்பையும் நிறைவேற்றுவேன். மாஷா அல்லா, உண்மையில் ஜலால் அல்லாவின் அருளை பெற்றவன். அவனுடைய பேகங்கள் அனைவரும் வேகமும் விவேகமும் நிறைந்தவர்கள். என்னுடைய வாரிசம் என்னோடு இருக்கிறது என்பதை வெளியில் கூற முடியவில்லை. ஆதாப் பேகம் சாஹிபா, அபு மாலியின் சிப்பாய் தங்களை சந்திக்க விரும்புகிறார். பேகம் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இவ்விதம் தாங்கள் தாமதிப்பது ஹுசூர் அபுமாலி அவர்களை கோபத்தில் ஆழ்த்துகிறது. அவருடைய செய்தி என்னவென்றால், நீங்கள் பணிந்து செல்வதற்கு இதுவே கடைசி வாய்ப்பு என்கிறார். இனியும் நீங்கள் முகலாய ராஜ்யத்தின் பேகங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். நீங்கள் வெற்றிக்கு கிடைத்த ஒரு பரிசு. இதை நீங்கள் புரிந்து கொண்டு அபுமாலியிடம் பணிந்து சென்று விடுங்கள். நீ ஒரு சாதாரண தூதுவன்தான். இதை மட்டும் வேறு யாராவது வந்து கோரியிருந்தால் அவர்களுடைய தலையை நான் வெட்டி வீழ்த்தி இருப்பேன். செல், சென்று அபுமாலியிடம் கூறு, நாங்கள் பணிந்து போக மாட்டோம் என்று கூறு. அதன் பிறகு மரண வாசலை அவன் அடைய வேண்டும் என்று விரும்பினால் நேராக அவனை இங்கு வர சொல். செல். அவளுக்கு அவ்வளவு திமிரா? இதை கூறத்தான் வீர நடை போட்டு வந்தாயா? ஒரு ஸ்திரீக்கு பயந்து நீ இங்கு ஓடி வந்திருக்கின்றாய். எல்லோரும் ஆயத்தமாகுங்கள். பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு பாடம் புகட்டுவோம்.
நீங்கள் அனைவரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த அபுமாலி காத்து கிடப்பவன் என்று நினைத்தீர்களா? இதோ வந்து விட்டேன். இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. உடனே வந்து பாதம் பணிந்து மன்னிப்பு கோருங்கள். பிழைத்து போவீர்கள். வெளியே வாருங்கள். ஷெஹென்ஷா ஜலாலுதீனுடைய பேகங்கள் உன்னை போன்ற ஈன பிறவிகளின் முன் தலை வணங்க மாட்டார்கள். என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தாக்குங்கள்! என்ன நடக்கிறது? படையினருக்கு வேடிக்கை காட்டுகிறார்களா? இவர்கள் பெண்களே அல்ல, கொடூரமான வீராங்கனைகள். இவர்கள் விதவிதமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். எந்த ஆயுதம் அது? எனக்கு தெரிந்து இப்படிப்பட்ட ஆயுதங்களை நான் பார்த்ததே இல்லை. முதலில் உனது திமிரை அடக்குகிறேன் ஜலாலின் விசேஷ பேகம். வில் உடைந்து விட்டதே, இப்போது என்ன செய்ய போகிறாய்? அபுமாலி, உன்னை கொள்வதற்கு இந்த அம்பே போதுமானது. விலகிச் செல். இப்போது நீ உபயோகிக்க வேண்டியது உனது அழகைத்தானே தவிர உனது வீரத்தை அல்ல ருக்கையா பேகம். ருக்கையா பேகமிற்கு யாரும் இல்லை என்று எவ்வாறு நினைத்தாய் கோழையே? அந்த புறத்தினரை அடைய நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு என்று நீ நிச்சயம் புரிந்து கொள்வாய். போரில் வெற்றி பெற்றால் நீங்கள் எடுத்து செல்வதற்கு பெண் என்பவள் ஒரு பொருள் அல்ல.
காதலின் காரணமாக ஒருவனுக்கு அவள் அவளையே ஒப்படைப்பாள். மாறாக அவளை யாராவது அடைய நினைத்தால் அவள் பராசக்தியாக மாறிவிடுவாள். நீ என்ன கூறினாய்? உன்னிடம் எங்களை ஒப்படைத்தால் நீ எங்களை நன்றாக பார்த்துக் கொள்வாயா? பெண்களை பற்றி இழிவாக பேசிய உன்னுடைய நாவை அறுத்து எரிந்தால்தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் கோழையே! அன்பாலும் காதலாலும் தான் ஒரு பெண் கிடைக்கப்படுவாள் அபுமாலி. நீயே பார், உன்னுடைய அந்த புற பெண்களும் சுயமாக இங்கே வந்து விடுவார்கள். ஏனென்றால் உன்னை போன்றவனை எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாள், கெட்டவனை எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாள். நீ ஷெஹென்ஷாவுடைய மைத்துனர் என்பதால் தான் இவ்வளவு நேரம் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது உனக்கு தண்டனை தருவது மிகவும் அவசியம்.